ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான சூப்பரான சில்லி கார்லிக் ப்ரான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், அதோட ஒரு டீஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி வதங்க ஆரம்பிச்சிடும். அதில் அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கோம். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் டைரெக்டாக சேர்க்க வேணாம். எப்போ சேர்க்கணும்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக வெங்காயமும் வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காய பகுதி வெள்ளை பகுதியையும் நறுக்கி சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் ரெண்டுமே சேர்க்கணும்னு இல்லை, வெறும் வெங்காயத்தாள் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற அந்த ஆனியன் பார்ட் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ப்ரான் சேர்த்து லேசாக இந்த ஆரஞ்சு நிறத்தில் வர வரைக்கும் வதக்கலாம். ப்ரானில் எப்போவுமே டிவைன் பண்ணி அதாவது அந்த நரம்பு எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். நரம்பு நிறைய பேர் முன்பக்கத்துலேருந்து எடுக்கும்போது பாதிலே அருந்துரும், இல்லை சரியாக வரலை அப்படி எடுக்க கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஃப்ரண்ட்லேருந்து பதிலாக அந்த வால் பகுதி பக்கத்துலேருந்து அங்கேருந்து கிள்ளி எடுத்திங்கன்னா ஈஸியாக வெளியில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் நரம்பை. இப்போ இதில் நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சாய் சாஸும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்க்குறோம். சாய் சாஸும் சால்ட்டியாக இருக்குங்கிறதால கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது சீ ஃபுட் வேறு. காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்க்கணும். நீங்கள் சிராச்சா சாஸ், சில்லி பேஸ்ட் இல்லை சில்லி சாஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி அதாவது சோள மாவு கலந்த தண்ணியை இதில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் திக்கார வரைக்கும் வதக்குறோம். ப்ரான் மேலே நல்ல கோட்டாகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வெள்ளை எள்ளும் நறுக்கிய வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எனக்கு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் கிரேவியாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இந்த மாதிரி கிரேவியாக எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.